மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே கட்டாயம் வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஹேக்கிங் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வந்து டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துக்கிட்டு போகிறதால இதுகளும் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த ஹேக்கிங் சாதாரண பையன் கூட உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாகவே வளர்ந்துக்கிட்டு போகுது. அந்த மாதிரி டெக்னாலஜி ஒரு பக்கம் நல்லதாக போய்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் கெட்டதாகவே போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய மொபைல் தவறிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைலை எடுக்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து எந்த சிம்மில் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த சிம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் மிஸ் ஆகிடும். அதாவது உங்களுடைய சிம் கார்டை எடுக்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை கண்டிப்பாக எடுத்துடுவாங்க. அந்த சிம் கார்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன் கோட் சிம்முக்கு வரும், அந்த சிம்முக்கு வர அந்த வெரிஃபிகேஷன் கோடை அந்த வாட்ஸ்அப்பில் என்ட்டர் பண்ணும்போது உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பும் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருந்து எப்படி எங்களை சேஃபாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பாதுகாக்கிறது என்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து எங்களுடைய வாட்ஸ்அப்பை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு 2-step செகண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கட்டாயம் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து 100% சேஃபாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைலையோ அல்லது உங்களுடைய சிம் கார்டை எடுக்கிறவங்க அந்த சிம் கார்டுக்கு வர அந்த வெரிஃபிகேஷன் கோட்டை என்ட்டர் பண்ணினதும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2-step வெரிஃபிகேஷன் அந்த பின் நம்பரை என்ட்டர் பண்ணினா, சரியாக என்ட்டர் பண்ணினா மட்டுமே தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது. வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய சிம்முக்கு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பினாலும் அந்த கோடை நீங்கள் சரியாக என்ட்டர் பண்ணினாலும் நீங்கள் கொடுத்த அந்த 2-step வெரிஃபிகேஷன் செகண்ட் வெரிஃபிகேஷன் அந்த நம்பரை நீங்கள் சரியாக என்ட்டர் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். மற்றது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வர அந்த தேவையில்லாத லிங்க்குகள் அதுகளை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடாதீங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த 2-step வெரிஃபிகேஷனை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம்ங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 3 dots கிளிக் பண்ணி இதில் செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இதில் 2-step வெரிஃபிகேஷன் அப்படின்றது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் எனேபிள்ங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மறக்காதபடி உங்களோட ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்காக இந்த பின் நம்பரை போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இமெயிலை என்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்கிப் அப்படின்றது அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இமெயில் போட தேவையில்லை. அதுக்கப்புறமா இமெயிலை என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட்டுங்கிறத போட்டுக்கோங்க. திரும்ப மறுபடியும் இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயிலை இதில் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செகண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்ததுமே மறுபடியும் நீங்கள் அந்த 2-step வெரிஃபிகேஷன் அந்த பின்னை நீங்கள் சரியாக என்டர் பண்ணணும். சரியாக என்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது. ரைட், இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவங்கள பாதுகாத்து கொள்வாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் லிங்கை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ள போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.